ஃபஸ்ட்டு ஜங்ஷன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் பிரபல திரைப்பட நடிகர் சூர்யா வந்து இந்த புதிய கல்வி கொள்கையில வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து விடாபடியா வெளியிட்டு வர்றாரு அவர் சொல்ற கருத்து என்ன என்ன இந்த கருத்துல வந்து வந்து நன்மை இருக்கு பத்தி சில சூர்யா அகரம் அறக்கட்டளை வந்து உதவி செஞ்சுட்டு வர்றாரு ஏழை எளிய மாணவர்களுடைய கல்விக்கு உதவி செய்வதாம அவங்க உயர்கல்வி படிச்சு அவங்க வேலை வாய்ப்பு அடைகிற அளவுக்கு அவர் ஒத்துழைப்பு செய்துகிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில புதிய கல்விக் கொள்கை வந்து திரிக்கப்பட்டா அது ஏழை எளிய மாணவர்களுடைய படிப்புக்கு பாதிப்பா இருக்கும் அப்படி இருக்க கூடாது அதனால வந்து என்னுடைய கருத்தை வந்து இந்த கவனத்துல கொள்ளுங்கிற மாதிரி அவர் பத்து கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இந்த பத்து கேள்விகளுமே வந்து மிக நியாயமான கேள்விகளா தெரியுதுன்னு சொல்லி பொதுமக்கள் அனைவரும் அந்த கேள்விக்கு வரவேற்கிறாங்க அதுக்கு என்ன பதில்னு எதிர்பார்க்கிறாங்க இப்ப சூர்யாவுடைய இந்த கேள்வி எல்லாமே மாணவர்களுடைய நலனை பற்றியதாக இருக்க ஒழிய அவருடைய சுயநலமா எந்த ஒரு கேள்வியும் இல்லைங்கிறது குறிப்பிடப்பட்ட தகவல் சூர்யா என்ன சொல்றாரு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் அவங்க வந்து ஏழை மாணவர்கள் அவங்க வந்து படிச்சு முன்னேறினா தான் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்க காப்பாற்ற முடியும் எதிர்கால சந்ததியா இருக்கிற இந்த நாட்டை ஆள போறவங்களும் இப்போ உள்ள மாணவர்கள் தான் அப்ப அவங்க நல்லா இருக்கணுங்கிறப்ப அவங்களுக்கு சரியான கல்வி கிடைக்கணும் கல்வி கற்கத்தான் வேணும் அதனால இப்ப இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து அவங்களுடைய கல்விக்கு பாதிப்பா இருக்கு அப்ப நான் கேட்கிற இந்த பத்து கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல தயாராண்டு அவர் பத்து கேள்வி கேட்கிறாரு அதுல ஒன்னாவது கேள்வி முப்பது கோடி மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற புதிய கல்விக் கொள்கையை நிறைவேற்ற ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுறீங்க அப்படிங்கிறாரு ஏன் இத்தனை அவசரம் கிட்டத்தட்ட முப்பது கோடி மாணவர்களுடைய எதிர்காலத்தையே நிர்ணயம் பண்ற இந்த கல்வி கொள்கையில ரொம்ப நீங்க வந்து அவசரம் காட்டுறீங்க கேள்வி ஒண்ணு கேள்வி ரெண்டு கேட்கிறாரு மூணு வயது குழந்தைய போய் மூணு மொழி படிக்க சொல்றீங்களே படிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு மூணு வயசு பிள்ளைய போயிட்டு தாயை அதாவது தாய்மொழியில உள்ள கல்வியே படிங்க அடுத்து துணைக்கு இது ஆங்கிலத்தை படிங்க அப்புறம் ஒரு விருப்ப பாடமா வந்து இந்தியையோ சமஸ்கிருதத்தையோ படி ஏதோ ஒரு மொழியை படிங்கிறப்ப மூணு மொழியை படிக்கிறதுக்கு அந்த பிள்ளையால முடியுமா அப்படிங்கிறது இரண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி அவர் கேட்கிறாரு நாட்டுல ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி பள்ளிகள் மூடப்பட போகுதே இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு நாலாவது கேள்வியா கல்வியை சிறந்த நாடா இருக்கிற பெரும்பாலான நாடுகள் வந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் எந்த தேர்வு இல்லைங்கிற நிலையில தான் இருக்கு எந்த நாடு வந்து கல்வியில சிறந்ததா இருக்கோ அந்த நாட்டுல வந்து ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்வே கிடையாது அப்படி இருக்கிற நிலையில நீங்க வந்து மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புகளும் பொது தேர்வு சொல்றீங்களே இது எப்படி சிறந்த கல்வியாகும் அப்படின்னு கேட்கிறாரு இது நாலாவது கேள்வி அஞ்சாவது கேள்வியா சொல்றாரு நுழைவு தேர்வு பொது தேர்வு தகுதி தேர்வு நீட் தேர்வுன்னு மாணவர்கள் தொடர்ந்து தேர்வுகளை மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கையை படிக்கிறது எப்படிங்கிறாரு இது ஒரு நியாயமான கேள்வி ஒரு மாணவன் வந்து பிளஸ் டூல வந்து ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு எடுத்த மாணவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து டாக்டர் சீட் கிடைக்கும் ஆனா அவன் படிச்ச கல்வியெல்லாம் ஓரம் கட்டிட்டு நீங்க ஒரு கொஸ்டினை வச்சு நீட்டுன்னு வச்சு இதை நீ மனப்பாடம் பண்ணி சொன்னா தாண்டா உனக்கு தேர்வுன்னு சொல்லி அவன்

மாணவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் லட்சக்கணக்கான ரூபாயை கட்டி எனக்கு தேர்ச்சி விடுன்னு சொல்லி அந்த அந்த கோச்சிங் சென்டர் போய் அவங்க சேருவாங்க அவங்களும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க படிக்க வைப்பாங்க ஓரளவு அவங்க தேர்ச்சி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்படி வசதி இல்லாத மாணவர்களும் ஒழுங்கா நல்ல கல்வி படித்த கிராமப்புற மாணவர்களும் இந்த நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சிருவாங்க அவங்க வந்து உயர்கல்வி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருமே இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு அடுத்து சொல்றாரு எண்பது லட்சம் ஆசிரியர்களை கொண்ட இந்தியாவில் புதிய கொள்கையை ஒரே ஒரு ஆசிரிய அமைப்பும் ஒரே ஒரு மாணவர் அமைப்பு சேர்ந்து தீர்மானிக்கிறது எப்படிங்க நியாயங்கிறது ஒரு சரியான கேள்வி இது இவருடைய எட்டாவது கேள்வி நச்சுன்னு பாருங்க எண்பது லட்சம் மாணவர்களை கொண்ட பிரச்சனைங்க இந்த கல்வி கொள்கையை நீங்க வந்து தீர்மானிக்கிறப்ப என்ன செஞ்சிருக்கணும் பலதரப்பட்ட ஆசிரியர் குழுக்களை வச்சிருக்கணும் பலதரப்பட்ட மாணவர் குழுக்களை வச்சு ஒரு முடிவெடுக்கிறத விட்டுட்டு ஒரே ஒரு ஆசிரியர் குழுவையும் ஒரே ஒரு மாணவர் குழுவையும் வச்சு அவர் நீங்க எடுக்கிறீங்களா இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு கேள்வி ஒன்போதுங்க விதவிதமான கல்வி முறையை வைத்துக்கிட்டு வைத்துக் கொண்டு கேள்வி மட்டும் பொதுவானது என்பது எப்படி சரியாகும் இது மிக சரியான கேள்வி என்ன கேட்கிறாரு தமிழ்நாட்டுல ஒரு விதமான கேள்வி கேரளாவுல ஒரு விதம் தெலுங்கானா ஆந்திரால ஒரு விதம் உத்தரப்பிரதேசத்துல விதம் பீகார்ல ஒரு விதம் அதே மாதிரி குஜராத்ல ஒரு விதம் இருக்கிறப்ப இப்படி பலதரப்பட்ட மாநிலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்தந்த மாநில சூழ்நிலை மாநில மொழிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பொதுவா வீட்டுக்கு மட்டும் ஒரே இந்தியாவுங்களுக்கு ஒரே கொஸ்டின் இது எப்படிங்க சாத்தியம் இது அவருடைய ஒன்பதாவது கேள்வி பத்தாவது கேள்வி கேட்கிறாரு பாருங்க எதிர்கால தலைமுறையின் தலையெழுத்து எழுதப்படுற நேரத்துல நாம் இன்னும் விழிப்படையாமல் இருக்கிறோமே ஏன் அப்படின்னு மக்களை பார்த்து கேட்கிறாரு அவர் என்ன சொல்றாரு இப்படி எதிர்கால தலைமுறைங்கிறது யாரு இப்ப படிக்கிற பிள்ளைங்க நாளைக்கு எதிர்கால தலைமுறை அவங்களுடைய தலையெழுத்த எழுதுறப்ப அந்த எழுதுற எழுத்து முறை சரியாண்டு விழிப்படையாம நம்ம இருக்கிறோமே ஏன் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களையும் மக்களையும் பார்த்து கேட்கிறாருங்க இப்படி இந்த கேள்விகளை எல்லாம் மாணவர்கள்ட்ட கேட்கறது சூர்யா கேக்குறாரு அவருக்கு பதில் கிடைக்குமா இந்த ஊடகங்கள் இப்ப சூர்யா கேட்டிருக்க கருத்தெல்லாம் அவருடைய அவருடைய சொந்த நன்மைக்கா வந்து சூர்யா ஒரு பிரபலமான நடிகர் இன்னைக்கு நல்ல ஒரு சினிமா துறையில சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு நல்ல வருமானத்தில் இருக்கிறாரு சரி அவர் எதுவும் கட்சி தொடர்ந்து இருக்காரா இல்ல ஏதாச்சும் ஒரு கட்சியில இணைஞ்சிருக்கிறாரா இல்ல அவர் ஏதாவது ஒரு ஜாதி பேரை வச்சு சொல்றாரா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட ஜாதி மத இல்ல அனைத்து மக்களுக்கும் அவருடைய வருமானத்தை அவருக்கு ஒத்துழைக்கிற அந்த உதவி ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்க இயலாத வறுமையில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களை படிச்சு அவங்க முன்னுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு போயிட்டு நல்லா வர்றதுக்கு உள்ள சூழ்நிலையை உருவாக்குற சூரிய இல்லையா அவருடைய ஒரே எண்ணம் என்னவா இருக்குன்னா ஏழை மாணவர்களும் படிக்கணும் வசதி இல்லாதவங்களும் படிச்சு முன்னுக்கு வரணும் அவங்க நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட செய்யறதுக்கு எங்க அவரை போயிட்டு இவ்வளவு தூரம் நீங்க பாடுபடுத்துறீங்கன்னு சொல்லி பலரும் சூர்யா ரசிகர்களும் கேக்குறதா பரவலா பேசப்படுது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த தகவல்களை வந்து நீங்க நிச்சயமா வந்து உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவுகளுக்கும் நீங்க பகிர செய்யுங்க இதே போல அரிய செய்திகள் தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு பெல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்